அன்பார்ந்த பிஎம்சி நேயர்களே, இனிய நண்பர்களே, ஆசான்மார்களே, கடவுள்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் மனம் என்னும் அற்புத கருவியை பற்றி வேறு மகான்கள் சொல்லியிருப்பதை சற்றே பார்ப்போம். மனம் என்பது மிக நூதனமான, மிக அற்புதமான ஒரு நுண்ணிய கருவி. அது மனிதனுக்கு மட்டுமே இருக்கும் கருவி, வேறு விலங்கினத்திற்கோ அதற்கும் கீழே இருக்கும் ஜீவராசிகளுக்கோ இல்லாத ஒன்று. எவ்வளவு அற்புதமானது என்று நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. மனதை பக்குவப்படுத்தி வைத்து கொண்டால் மனதினால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை என்று புத்த பெருமான் சொல்லுகிறார். அவர் என்ன கூறுகிறார் என்று முதலில் பார்ப்போமா? புத்தர் சொல்வது விட்டக்கா என்று ஒரு பதத்தை சொல்கிறார். விட்டக்கா என்பது பாலி மொழியில் மிகவும் அதீதமாக அலைபாயும், கொந்தளிக்கும், அமைதியில்லா மனதை குறிக்கின்றது. டக்கா என்றால் சமஸ்கிருத மொழியில் தர்க்கம் என்று பொருள். வீட்டக்கா என்று சொன்னால் அதீதமான தர்க்கம் செய்யும் மனது என்று பொருள். விவாதித்து கொண்டே இருக்கும், அங்கு அமைதி நிலவாது. ஒரு காடு போல் படர்ந்திருக்கும் எண்ணங்களை கொண்ட அந்த மனது பண்படுத்தப்படாத மனது என்று கூறுகிறார் புத்தர். அப்படி பண்படுத்தப்படாத, தியானம் செய்து பண்படுத்தப்படாத அந்த மனது மிகவும் அபாயகரமானது. உலகிலேயே எது அபாயகரமானது என்று சொன்னால், இப்படிப்பட்ட தியானத்தினால் ஒழுங்கு செய்யப்படாத, பண்படுத்தப்படாத மனதுதான் என்று அவர் சொல்கிறார். மேலும் புத்தபிரான் என்ன சொல்கிறார் என்றால், இப்படிப்பட்ட கொந்தளிக்கும் விட்டக்கா என்னும் மனதை நாம் தியானத்தினால், ஆனாபான சதி தியானத்தினால் மிக அற்புதமாக பண்படுத்தி, ஒழுங்குபடுத்தி, சீராக்கி, அதை ஒரு அற்புத கருவியாக நாம் கொண்டு அதன் மூலமாக நம் வாழ்க்கையை சீர் செய்து கொள்ளலாம் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட பண்படுத்தப்பட்ட தியானத்தினால் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட மனமானது மிகவும் அற்புதமானது, அதைவிட சிறந்தது இந்த உலகில் வேறு எதுவுமே இல்லை என்று கூறுகிறார். பண்படுத்தப்படாத விட்டக்கா அந்த மனதானது அதே போல் அபாயகரமானது எதுவுமில்லை. பண்படுத்தப்பட்ட, ஒழுங்குபடுத்தப்பட்ட, சீரான, அமைதி கொண்ட மனது அதே போல் உன்னதமானது எதுவும் இல்லை என்று புத்தபிரான் கூறுகிறார். எவ்வளவு அழகான விளக்கம் கொடுத்துள்ளார். இப்பொழுது நமக்கு தெரிகின்றதல்வா தியானம் எவ்வளவு முக்கியம் என்று. எல்லோருக்கும் நாம் அபாயகரமானவர்களாக இருக்க வேண்டுமா, இல்லை உன்னத நிலையில் இருக்க வேண்டுமா, நாமே தீர்மானித்து கொள்ள வேண்டும். ஆம், எல்லோருமே கூறுகிறீர்கள், எனக்கு அபாயகரமான மனது வேண்டாம், உன்னதமான மனது வேண்டும், தியானம் செய்கின்றேன் என்று அனைவரும் கூறுகின்றார்கள். அடுத்து ஓஷோ ரஜினீஷ் அவர்கள் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். அவர் சொல்கிறார், மனதை ஒரு நல்ல பயன்படக்கூடிய ஒரு கருவியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். நாம் நம் மனதை அப்படியே அலைய விட்டு கொண்டு இருக்கிறோம். அதை பற்றி யோசனையே செய்யவில்லை. யோசனை செய்வது நமது அறிவு, புத்தி. ஆனால் மனமும் கட்டுக்கடங்காமல் அலைபாய்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்படித்தான் நாம் சராசரி மனிதனின் மனது இருக்கின்றது என்று. அதை எப்படி நாம் கட்டுக்குள் கொண்டு வந்து அதை எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கருவியாக மாற்றிக்கொள்ளலாம், அப்படி இருந்தால் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும், மிகவும் சிறப்பாக, ஆனந்தகரமாக, ஆரோக்கியகரமாக இருக்கும் என்று ஓஷோ அவர்கள் சொல்கிறார். எப்படி அந்த மனதை சீர் செய்வது? மனம் என்றால் என்ன? ஒரு மனதில் பல்லாயிரக்கணக்கான எண்ணங்கள் தோன்றி மறைந்து அப்படி போய்கொண்டும் வந்து கொண்டும் இருக்கின்ற ஒரு கருவிதான் மனம் என்று சொல்கிறோம். எண்ணங்களின் ஒரு தொகுப்பு, அதுவே மனம். அப்படிப்பட்ட மனதை நாம் கண்காணிப்புடன் வைத்து கொள்ள வேண்டும். எப்படி கண்காணிப்பது?
நமக்கு தேவையற்ற எண்ணங்களை வெளியேற்றிவிட வேண்டும். இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு தேவையில்லை என்று நொடிப்பொழுதில் நாம் நிச்சயம் செய்து அதை வெளியே ஏற்றிவிட வேண்டும். அது தங்கவே கூடாது மனதில். தங்குவதற்கு முன்னாலேயே அது வந்த உடனேயே, எண்ணம் தோன்றிய உடனே, இது எனக்கு வேண்டியதல்ல, எனக்கு வேண்டியதல்ல என்று அதை, அந்த எண்ணங்களை வெளியேற்றிக்கொண்டே வர வேண்டும். இது புத்தியின் வேலை. நம் புத்தி சீராக, சிறப்பாக, நுண்ணிய கருவியாக இருந்தால் நமக்கு இது சாத்தியம். புத்தியை எப்பொழுதும் நாம் தீட்டிக்கொள்ள வேண்டும். புத்தியை எப்பொழுதும் அந்த விழிப்புணர்வு நிலையிலேயே வைத்து கொள்ள வேண்டும். அந்த விழிப்பு நிலை, அந்த கவனிக்கும், முழுமையாக கவனிக்கும் அந்த நிலையில் நாம் வைத்து கொள்ளவில்லை என்றால் மனம் கூட சீராக இருக்காது. நம் உடலை விட இன்னும் அற்புதமானது மனம். மனதை விட, மனதை கட்டுக்குள் வைத்திருக்கும் கருவி நம் புத்தி. அதனால் புத்தியானது சொல்லிக்கொண்டே இருக்கும் இது தேவையற்ற எண்ணங்கள் என்று. உடனே அதை விட்டு வேறு எண்ணங்களுக்கு நாம் சென்று விட வேண்டும். இப்படி சென்றால் நமக்கு போக போக அந்த மனமான கருவி அமைதி அடைந்து சீராக நம் கட்டுக்குள் இருந்து நமக்கு பிரயோஜனமாக அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது நீங்கள் போக போக அறிந்து கொள்வீர்கள். மெதுவே மெதுவே நீங்கள் இதை உணர்வீர்கள். இதற்கு தியானம் மிகவும் முக்கியம். தியானம் செய்ய செய்ய நாம் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக எல்லோரும் சொல்வது, தியானம் செய்யுங்கள், உங்கள் மனதை சீராக வைத்து கொள்ளுங்கள், நிம்மதியாக வைத்து கொள்ளுங்கள், உங்கள் கையில் தான் இருக்கின்றது அது என்று கூறுகின்றார்கள். பிரம்மஸ்ரீ பித்தாமகர் பத்ரிஜி என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். அவர் என்ன கூறுகிறார் என்றால், மனதை அப்படியே விட்டுவிடக்கூடாது. அதை எப்படி நாம் ஒரு நிலத்தை உழுது, ஆழமாக உழுது, நீர் பாய்ச்சி அதை நன்றாக பராமரித்த பின்தான் நாம் விதைகளை நடுகிறோம் அல்லவா, அதே போல்தான் நம் மனதை தியானத்தினால் நன்றாக பண்படுத்த வேண்டும். பண்பட்ட மனது, ஒழுங்கான மனது, தேவைகளுக்கு ஏற்ப எண்ணங்களை தக்க வைத்து கொள்ளும் திறனை வளர்த்து கொண்ட ஒருவருக்கு இது புரியும். அப்படிப்பட்ட மனதானது மிகவும் சிறப்பானது. சிறப்பான செயல்களில் ஈடுபடும். சிறப்பான வார்த்தைகளை அது நாம் பேச முடியும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் எப்பொழுதும் இருக்கும்போது எவ்வளோ நன்றாக இருக்கும், இன்பகரமாக இருக்கும் வாழ்க்கை. அதனால் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து மனிதர்களும் தியானத்தை இடைவிடாது தினமும் பயில வேண்டும் என்னும் ஒரு மிகப்பெரிய இமயமலையைப் போல் இருக்கும் ஒரு எண்ணத்தை அவர் எடுத்துக்கொண்டு வந்து அதையே குறியாக வைத்து கொண்டு கங்கணம் கட்டிக்கொண்டு ஊரூராக சென்று இந்த தியானத்தை பரப்புகின்றார், பிரச்சாரம் செய்கின்றார் பிரம்மஸ்ரீ அவர்கள். அவர்களது அயராத உழைப்பு இப்பொழுது நல்ல ஒரு விளைவை கொடுத்திருக்கிறது. என்னவென்றால், பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் தியானத்தை மேற்கொண்டு தினமும் பயின்று பிரமிடின் அடியில் தியானம் செய்து அவர்கள் எல்லோரும் முன்னேறி கொண்டு வருகிறார்கள். இது கண்கூடாக காணும் காட்சி. அதனால் நாமும் தியானத்தை பயின்று வருவோம். மனதை கட்டுக்குள் வைத்து கொள்வோம். கட்டுக்கடங்காத மனது நமக்கு தீமையைத்தான், நமக்கும் பிறருக்கும் தீமையைத்தான் விளைவிக்கும் என்பது இவர்கள் எல்லோருமே சொல்லும் ஒரு பாடமாகும். அதனால் அதை நினைவில் வைத்து கொண்டு முதலில் நம் மனதை சீர் செய்து கொள்ள வேண்டும். மனதில் அமைதி ஏற்பட ஏற்பட நம் உடலானது சீரான நிலைக்கு வந்துவிடும். மனதின் பிரதிபலிப்பு தான் உடல் என்று சொல்லலாம். அல்லது மனதின் நிழல்தான் நம் பௌதீக உடல். அதனால் மனம் எப்படி இருக்கின்றதோ அப்படித்தான் உடலும் இருக்கும். மனம் கொந்தளிப்பாக, கட்டுக்கடங்காமல், பண்படுத்தப்படாமல் இருந்தால் அதே போல் வியாதிகள் நிறைந்த உடல்தான் நமக்கு மிஞ்சும். அதனால் மனதை முதலில் சீர் செய்ய வேண்டும். அதற்கு தியானம் அவசியம். தியானத்தினால் ஆத்மசக்தி கூடிக்கொண்டே வரும். அந்த ஆத்ம பலம் அதிகரிக்க அதிகரிக்க புத்தியானது நுண்ணிய சமாச்சாரங்களை கூட புரிந்து கொள்ளும் திறன் அதற்கு கிடைத்துவிடும். அப்பொழுது மனதை சீர் செய்வது என்பது புத்திக்கு எளிதானதாக இருக்கும். பாருங்கள் எப்படி தியானம் வேலை செய்கிறது என்று. தியான சக்தி ஆத்மசக்தியை கூட்டும். ஆத்மசக்தியானது புத்தியை வளரச் செய்யும்.
புத்தியானது மனதை சீர்படுத்தும். மனது சீரானால் உடல் கண்டிப்பாக சீரடைந்துவிடும். நாம் ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்வதற்கு தியானமே ஒரு கருவி, ஒரு பிரமாதமான கருவி. மனதை நமக்கு உபயோகமுள்ள கருவியாக மாற்றிக்கொள்ளும் ஒரு முறை, ஒரு பயிற்சி தான் தியானம் என்பது. எந்த நிலையிலும் எது வந்தாலும் ஒரு சிறிது நேரத்திற்கு கொஞ்சம் நமக்கு துன்பமோ கஷ்டமோ நாம் அனுபவித்தாலும் மறுகணமே நாம் பழைய நிலைக்கு திரும்பி அமைதி நிலைக்கு திரும்பி விடுவோம். ஏனென்றால் நமக்கு மனதை எப்படி அமைதியாக வைத்துக்கொள்வது என்று நமக்கு தெரிந்துவிடும், நம் புத்திக்கு தெரிந்துவிடும். ஏனென்றால் காண்பதெல்லாம் எல்லாம் ஒரு நாடகம், அவ்வளவுதான். உலகமே ஒரு நாடக மேடை. நாம் எல்லோரும் இங்கு வந்திருக்கும் நடிகர்கள். நம் வேலையை முடித்து கொண்டு நாம் எல்லோரும் ஒவ்வொருவராக சென்று கொண்டே இருக்கிறோம். இங்கிருந்து வந்த இடத்துக்கே சென்று விடுவோம். அப்படி அதுதான் இந்த உலக வாழ்க்கை என்பது. அதனால் எளிதாக நாம் இது தியான பயிற்சி மூலமாக நம் மனதை அற்புதமான கருவியாக மாற்றிக்கொள்ள இயலும் என்று சொல்லி முடித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.